வணக்கம், நான் டாக்டர் ஜே விக்னேஷங்கர். இப்போ வயநாடில் நடந்த நிகழ்வு எனக்கு மிக அதிகமான மனவேதனையை கொடுத்துதுங்க. உங்களுக்கும் அது கஷ்டத்தை கொடுத்துருக்கும். வயநாடில் உறவுகளை இழந்து தவிச்சிட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்காகவும் நம்ம பிரார்த்தனை செய்வோங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள் மூலமாக இயற்கை சில முக்கியமான விஷயங்களை நமக்கு உணர்த்துதுங்க. முதல்ல, ஆன்மாக்களாகிய நம்ம இந்த பூமிக்கு பிறப்பெடுத்து வந்ததற்கான முக்கியமான நோக்கமே இங்கே கற்றுக்க வேண்டிய பாடங்களை கற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கை முடிந்ததுக்கு அப்புறம் ஆன்மீக உலகத்துல உயர்ந்த நிலைகளை அடையணும், இறைவனோடு ஒன்றிணையணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முக்கியமான நோக்கங்க. ஆனா அந்த பூமியில நம்ம வாழும்போது அதை மறந்துடுறோங்க, உலக வாழ்க்கைக்குள்ள நம்ம மூழ்கி போயிடுறோம். இந்த மாதிரி இயற்கை பேரழிவுகள் நமக்கு என்ன உணர்த்துதுன்னா, இந்த உலகத்துல இருக்க எல்லாமே மாற்றத்துக்கு உள்ளார விஷயங்கள். மாற்றத்துக்கு உள்ளாகாதது அந்த இறைசக்தி மட்டும்தான், இறைவன் மட்டும்தான். இறை சிந்தனையோட நம்ம வாழ்க்கையை வாழணும், மற்றது எல்லாமே தற்காலிகமானது அப்படிங்கறது உணர்த்துதுங்க. அதற்காக உலக வாழ்க்கையில நம்ம சந்தோஷமா இருக்க வேணாம் நான் சொல்லலைங்க. உலக வாழ்க்கையில நீங்க மகிழ்ச்சியா இருங்க, ஆனா விழிப்புணர்வோடும் இருங்க. பிரதானமாக இறைவனை முன்னிலைப்படுத்தி உங்க வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள் நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் உணர்த்துதுங்க. நம்ம இந்த பூமிக்கு பிறப்பெடுத்து வந்ததற்கான ரொம்ப முக்கியமான காரணமே நமக்குள்ள அன்பை உணர்ந்து அந்த அன்பை மற்ற எல்லார்கிட்டையும் நம்ம பகிர்ந்துக்கணுங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல என்ன நடந்துட்டு இருக்கு யோசிச்சு பாருங்களேன். உலகத்துக்குள்ள நம்ம மூழ்கி போயிருக்கோங்க. நான் பெருசா நீ பெருசா அப்படிங்கிற ஒரு மனநிலையில வாழ ஆரம்பிக்கிறோம். கோபம், வெறுப்பு, காழ்ப்புணர்ச்சி, இந்த மாதிரி நெகட்டிவான உணர்வுகளை அதிகமா வெளிப்படுத்துறாங்க. ஈகோவை மையப்படுத்தி மனிதர்கள் வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதன் மூலமாக நெகட்டிவான அதிர்வுகளை வெளிப்படுத்துறாங்க. நம்ம எல்லாரும் வெளிப்படுத்துற நெகட்டிவான அதிர்வுகள் கலெக்டிவ் கான்சியஸ்னஸ்ல நெகட்டிவான தாக்கத்தை ஏற்படுத்தி இந்த மாதிரி இயற்கை பேரழிவுகளை கொண்டு வருது. வயநாடுல நிலச்சரிவு ஏற்பட்ட அன்று இரவு ஒரு பாட்டி தன்னுடைய பேத்தியை எப்படியோ காப்பாற்றி காட்டுக்குள்ள வந்திருக்காங்க. அப்ப காட்டு யானைகள் அவங்க முன்னாடி வந்து நின்றுருக்குங்க. பதட்டத்திலையும் பயத்திலையும் அந்த பாட்டியும் பேத்தியும் இருந்திருக்காங்க. அந்த பாட்டி கண்ணீர் மழக அந்த யானைகிட்ட சொல்லியிருக்காங்க, என்னுடைய உறவுகள் எல்லாத்தையும் நாங்கள் இழந்துட்டோம், கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்து நிற்கிறோம், எங்களை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. அன்று இரவு முழுவதும் அந்த யானைகள் பாட்டிக்கும் பேத்திக்கும் காவல அதே இடத்துல இருந்திருக்குங்க. அடுத்த நாள் மக்கள் வந்து அந்த பாட்டியும் பேத்தியும் காப்பாத்துற வரைக்கும் அந்த யானைகள் அங்க இருந்திருக்கு. அந்த பாட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த யானை கிட்ட அவங்க பேசும்போது யானை கண்ணீர் விட்டதாங்க. அவங்களுடைய வேதனையும் வலியும் அந்த யானைனால உணர முடிஞ்சது. மிகப்பெரிய இயற்கை பேரழிவு ஏற்பட்டு நிறைய மனிதர்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த துன்பத்தை யானையினால உணர முடிஞ்சது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. வயநாடுல நிலச்சரிவு ஏற்பட்டதுக்கு அடுத்த நாள் ஒரு நாய் தன்னுடைய எஜமான தேடுதுங்க. ஏன்னா அங்கிருந்த வீடுகள் எல்லாமே தரமட்டமாயி மண்ணுக்கடியில போயிருச்சுங்க. அந்த நாய் எஜமான் எங்கேயாவது இருக்க மாட்டாரா அப்படின்னு இந்த பக்கமும் அந்த பக்கம் தேடுது. எஜமானுடைய குடும்பத்தினரையும் காணும் அப்படின்னு ஏக்கத்துல இருக்குங்க. அங்க இருந்த மக்கள்லாம் அதுக்கு பிஸ்கட் போடுறாங்க, பிரியாணி வைக்கிறாங்க. அந்த நாய் சாப்பிடவே இல்லைங்க, கண்டிப்பா அது பசியில இருந்திருக்கும். ஆனா தன்னுடைய எஜமானை காணும் அப்படிங்கிற துக்கத்துல சாப்பாடு கூட வேணாம் அப்படின்ட்டு ஒரு ஏக்கத்துலதான் அந்த நாய் இருந்ததுங்க. அந்த வீடியோ காட்சிகளை பார்க்கும்போது என்ன அறியாம என் கண்களில் கண்ணீர் வந்துருச்சு. வாயில்லா ஜீவன்களே தன்னுடைய வாழ்க்கையை அன்பை மையப்படுத்தி வாழும் போது, அதாவது நமக்கு ஒரு கஷ்டம்னா அதுக்கு துடிச்சு போயிருதுங்க. அப்படி இருக்கும்போது இறைவனை உணரக்கூடிய தன்மை மனிதனுக்கு மட்டும்தாங்க இருக்கு. அப்ப பிரதானமாக நம்ம வாழ்க்கையில நம்ம அன்பை மையப்படுத்தி வாழணுங்க. ஆனா அப்படிப்பட்ட வாழ்க்கையா நம்ம வாழ்றோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம ஒவ்வொருத்தரும் கேட்கணும். தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தரும் அவங்களை சுற்றி உள்ள உறவுகள், நண்பர்கள், மனிதர்கள் மேல கோபம், வெறுப்பு இதெல்லாம் அவங்களுக்கு இருக்குங்க. ஏன்னா இவங்க ஏன் என்கிட்ட இப்படி நடந்துகிட்டாங்க, இவங்க ஏன் என்கிட்ட இப்படி பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவிட்டி ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்குங்க. ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணுங்க, இந்த பூமியில இருக்கிற எல்லாருமே பாடங்களை கற்றுக்கொள்ளதான் இங்க வராங்க. எல்லாருக்கும் ஒரு கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. பிரச்சனை என்ன அப்படின்னா, இங்க இருக்க நிறைய பேர் அறியாமையில இருக்காங்க, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கனாலே உங்களுக்கு விழிப்புணர்வு இருக்குங்க. அதனால மற்றவர்களுடைய செயல்களை நீங்க பர்சனலா எடுக்காதீங்க. தான் யாருங்கிறத தெரிஞ்சிக்காம அறியாமையில இந்த மாதிரி நெகட்டிவா அவங்க நடந்துக்கிறாங்க. அதனால அவங்க விழிப்பு நிலைக்கு வரணும் அப்படின்னு இறைவன் கிட்ட நீங்க பிரார்த்தனை செய்யுங்க. இந்த மாதிரி புரிதலோடு உங்க வாழ்க்கையை நீங்க வாழும் போது அன்பை மையப்படுத்தி உங்களால வாழ முடியுங்க. வாயில்லா ஜீவன்கள்னாலேயே அன்பை மையப்படுத்தி வாழும் போது நிச்சயமாக நம்மளும் தயவு, கருணை, அன்பை வெளிப்படுத்தி வாழ முடியுங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில அன்பை மையப்படுத்தி வாழும் போது பாசிட்டிவான அதிர்வுகளை வெளிப்படுத்துவோம். இதன் மூலமாக கலெக்டிவ் கான்சியஸ்னஸ்ல பாசிட்டிவான தாக்கத்தை ஏற்படுத்த முடியுங்க. ஒவ்வொரு தடவையும் இயற்கை பேரழிவு நடக்கும் போது இயற்கை இந்த விஷயத்தை தான் நமக்கு உணர்த்துதுங்க.
ஆனா இதை புரிஞ்சுக்காம நம்ம அறியாமையில இருக்கிறதுனாலதான் மறுபடியும் இந்த மாதிரி கஷ்டங்களை நம்ம அனுபவிக்கிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்க எல்லாருக்கிட்டையும் தாழ்மையா ஒரு விஷயத்த நான் கேட்டுக்கிறேங்க. உங்களை சுற்றி உள்ள மனிதர்கள் மேல கோபம், வெறுப்பு இதெல்லாம் உங்களுக்கு இருக்கா? யாரையாவது நீங்க மன்னிக்காம இருக்கீங்களா? இனி என்னுடைய வாழ்க்கைய அன்பை மையப்படுத்திதான் நான் வாழ போறேன் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழி நீங்க எல்லாரும் எடுக்கணும்னு இந்த நேரத்துல நான் கேட்டுக்கிறேன். கடந்த சில வருடங்களாக ஒவ்வொரு நாளும் இரவு இந்தியன் டைம் 9:00 to 9:02 அந்த 2 நிமிஷம் உலக நன்மைக்காக நான் பிரார்த்தனை செய்யறேங்க. என்னோடு இணைந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல இருக்க மெம்பர்ஸும் பிரார்த்தனை பண்றாங்க. என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் இந்த வீடியோ பார்க்குற நல்ல உள்ளங்கள், நீங்களும் இந்த பிரார்த்தனையில இணையணும் அப்படின்னு தான். ஒவ்வொரு நாளும் 9:00 to 9:02 உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்களும் நல்லா இருக்கணும். எல்லாரும் பிரதானமாக இறைவனை மையப்படுத்தி வாழணும். அன்பை உணர்ந்து மற்றவர்கிட்ட அன்பை பகிர்ந்துக்கணும். எல்லாரும் விழிப்புணர்வு அடையணும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை செய்வோங்க. நம்ம சேனல் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து தொடர்ந்து இந்த மாதிரி பிரார்த்தனை செய்யும் போது பாசிட்டிவான அதிர்வுகளை நம்ம வெளிப்படுத்துறோங்க. இது கலெக்டிவ் கான்சியஸ்னஸ்ல ஒரு பாசிட்டிவான தாக்கத்தை ஏற்படுத்தி எதிர்காலத்துல இயற்கை பேரழிவுகள் வராம தடுக்கும் நான் முழுமையா நம்புறேன். என்னோட பிரார்த்தனையில நீங்களும் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல நானும் பிரார்த்தனையில் இணைகிறேன் அப்படின்னு நீங்க டைப் பண்ணுங்க. இதன் மூலமாக இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்கும் அது ஒரு நம்பிக்கையை கொடுக்குங்க. அவங்களும் இந்த பிரார்த்தனையில உத்வேகத்தோட இணைவாங்க. போதுங்க, இந்த மாதிரி இழப்புகளை இனி இந்த பூமியில யாரும் சந்திக்க வேணாம். நம்ம எடுக்க போற இந்த சின்ன இனிஷியேட்டிவ் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத நம்ம எல்லாரும் முழுமையா நம்புவோம். உலகத்துல நீங்க எங்க இருந்தாலும் இரவு இந்தியன் டைம் 9:00 to 9:02 நம்ம எல்லாரும் பிரார்த்தனையில இணைவோங்க. நீங்க வெளிநாடுகள்ல இருக்கீங்க, இந்தியன் டைம் இரவு 9:00 to 9:02 உங்களுக்கு சூட்டபிளா இல்லைன்னா, அன்டைமா உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, உங்களுடைய டைம்ல இரவு 9:00 to 9:02 நீங்க பிரார்த்தனை செய்யுங்க. நம்மளுடைய அந்த இன்டென்ஷன்ஸ், அந்த நோக்கம் தான் ரொம்ப முக்கியங்க. நம்ம வெளிப்படுத்தக்கூடிய அந்த பாசிட்டிவான நோக்கம் நிச்சயமாக நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் நம்புறேன். உன் கவலைகள் துன்பங்கள் அனைத்தும் முடிந்து விட்டது, இனி உனக்கு நல்லதே நடக்கும் என்று இறைவன் கூறுகிறார். இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. என்னுடைய யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷன்க்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.